அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தென் மாவட்டம் மட்டுமில்லாமல் உலகமெங்கும் தமிழர்கள் மனதிலும் ரசிகர் மனதிலும் குடிகொண்டு இருப்பவர் நவரச நாயகன் கார்த்திக். அந்த கார்த்திக் வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகருடைய மகன், முத்துராமன் அப்படின்ற ஒரு அவருடைய மகன் என்பது தான் அவர் மிகப்பெரிய அங்கீகாரமே. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவர் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதனால ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அலைகள் ஓய்வதில் ஆரம்பித்த அந்த பயணம் என்பது அவர் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாகவே கிடைத்தார். இன்னொன்று, ரசிகர்களுக்கு மத்தியிலே அவருக்குன்ற ஒரு வரவேற்பு வந்து அதிக அளவில் கிடைத்தது. ஆனால் அந்த ரசிகர் பட்டாளத்தை கார்த்திக் சினிமாவை பொறுத்த மட்டுக்கும் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி வந்தார். அதனால் அவருக்கு வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை ஒரு உக்கம் இருந்தாலும், ஏன்னா முத்துராமன் அவர்கள் தேவர் பறவைக்கு ஒரு தலைவராக இருந்திருக்கின்றார், தென் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றார், எத்தனையோ கிராம மக்களுக்கு உதவி இருக்கின்றார், தந்தையினுடைய பலம் ஒரு உக்கம் இருந்தாலும் கார்த்திக் அவர்கள் வழிநடத்தக்கூடிய நபர்கள் வந்து நடிகர் கார்த்திக்கை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்பது தான் கருத்து. இன்னொரு காரணம் எப்படின்னா, கார்த்திக் அவர்கள் வந்து ஒரு காலகட்டங்களில் மிகப்பெரிய பிஸியாக ஒரு நடிகராக இருந்தார். அவருக்கு அரசியல் ஆசை வந்து 2006 காலகட்டங்களில் வந்து ஃபாரூக் பிளாக்கோட தலைவராக அவர் பதவியேற்கிறாரு. ஃபாரூக் பிளாக்கு தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிடப்பட்டது ஃபாரூக் பிளாக். அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரூக் பிளாக்குனால தோல்வியடைந்த நட்சத்திர வேட்பாளர்கள் ஏராளம், அதாவது நட்சத்திர வேட்பாளர்கள் வந்து ஏராளமானவர்கள் வந்து தோத்தாங்க. அந்த நட்சத்திர வேட்பாளர்கள் இன்னைக்கு இந்த சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக 2 பேர் இருக்காங்க. ஓகேவா, பேர் சொல்ல விரும்பல, 2 பேர் இருக்காங்க, அது வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியும். அப்போ அந்த பட்டாளத்தை வந்து தென் மாவட்டம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அரசியல் பலம், ஒரு மிகப்பெரிய அனுபவம், தேசிய அளவில் ஒரு கட்சியில் பதவி, இன்று கொடிகட்டி பிறந்த ஒரு நடிகரை திராவிட கட்சிகள் தவறான வழிகாட்டுதல் படி திராவிட கட்சியில் அவருடைய அரசியல் வாழ்க்கையை சூழ்ச்சியின் படி சீரழித்து விட்டார்கள். ஏன்னா ஒரு கட்சியில் கூட்டமைப்பு போடுறது, கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை கூப்பிடுறது, கரெக்டான பேச்சுவார்த்தையை வந்து அவர் உடன்பாடு ஏற்படுறதில்லை, இன்னொன்று பணத்தை காமிச்சு ஏமாத்துறது, சரியான ஆளுகளை வந்து கட்டமைப்பு சரியில்லை, அவர்கிட்ட இருக்கிற நிர்வாகிகள் வந்து சரியான நிர்வாகிகள் இல்லை, இப்படி பல பிரச்சனைனால அவரை வந்து தவறான வழிக்கு வந்து கூட்டு போயிட்டாங்க. இன்னொன்று, ஃபாரூக் பிளாக்லேருந்து வெளியே வந்தோடனே அகில இந்திய நாடாளு மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தார். அந்த கட்சியுமே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை ஓடிச்சு கோயில்பட்டி தொகுதியில், அப்புறம் அங்கேயுமே சரியான பின்னடைவு சந்திச்சு அதுலேயும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கடுத்து இப்போ மனித உரிமை காக்கும் கட்சின்னு சொல்லி இப்போ ஒன்று வச்சுருக்காப்புல, அந்த கட்சியில் நிர்வாகிகள் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது. நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள வேண்டியது, நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வாங்க வேணாங்களை. கார்த்திக்கு அடுத்து எத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்தவர் தான் நடிகர் கருணாஸ். அவர் வந்து ஒரு கட்சியை ஒரு அமைப்பு தொடங்கினார், தமிழ் முழுவதும் பயணம் பண்ணார், ஒரு சட்டமன்றத்தில் நின்று எம்எல்ஏ வைத்தார். இன்றைக்கி வந்து அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பதிவு பண்ணியிருக்கார், ஒரு ரெக்கார்டு. ஏன் ஒரு கருணாஸ் அவருக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் நடிகர் கார்த்திக்கு ஏன் கிடைக்கலண்டா? அந்த கிடைத்த வாய்ப்பை கார்த்திக் அவர்கள் நழுவிட்டார், சரியாக பயன்படுத்த தெரியல. திரையில் மட்டும் ஸ்டாராக ஜொலிச்சா மட்டும் பத்தாது, பொது வாழ்க்கையில் அவர் வந்து ஸ்டாராக வந்து வரணும்னா பல்வேறு மக்கள் பிரச்சனைகளும் அவர் கையில் எடுத்தார். மணல் குவாரி பிரச்சனை, தேவரின இளைஞர்கள் வந்து தீ விபத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கார்த்திக்கு வரவும் தான் அந்த பிரச்சனைகள்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து இன்னும் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது, பொது பிரச்சனைகள் இருக்குது, விவசாயிகள் பிரச்சனைகள் இருக்குது, மக்களுடைய உரிமை பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் அவர் கையில் எடுத்து இன்னும் கொஞ்சம் வந்தாருன்னா அவருக்கான அரசியல் வந்து இருக்குது, ஆனால் அதை வந்து பயன்படுத்தணும், அவர் கூட இருக்கிற அளவு வந்து அவரை சரியாக வழிநடத்தணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆதங்கம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தென் மாவட்ட மக்களுடைய ஒரே ஆதங்கம். ஸோ அதை வருங்காலங்கட்டங்களில் வந்து கார்த்திக் அவர்கள் வந்து சரி செய்து மீண்டும் அரசியலில் ரீஎன்ட்ரி ஆனார்னா எல்லோருமே வரவேற்கலாம், ஆனால் அந்த மக்களை வந்து பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய மேலான கருத்து.